நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பதீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் தான் சரவணன் இவருடைய அக்கால் மகனின் பெயர் தான் மோனிஷா வயது இருபத்தி ரெண்டு இவர் நெம்மேலி அரசு கலைக்கல்லூரியில் பிகாம் இரண்டாம் வருடம் பயின்று வருகிறார் மோனிஷாவின் தாய் தந்தை இருவருமே இறந்து விட்ட நிலையில் தனது மாமாவின் பராமரிப்பில்தான் மோனிஷா வசித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் அந்த பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் மோனிஷாவை ஒருதலையாக காதலித்தும் வந்துள்ளான் இவன் தினமும் மோனிஷா கல்லூரிக்கு சென்று வரும்போதெல்லாம் தன்னை காதலிக்க வற்புறுத்தி தொல்லை கொடுத்தும் வந்துள்ளான் இதனை தொடர்ந்து ஏற்க மறுத்த மாணவி நாடக காதலின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்நிலையில்தான் நேற்று மோனிஷா அவ்வழியாக வெளியே சென்று வந்த நிலையில் மோனிஷாவை வழி மறித்து காதல் தொல்லை கொடுத்துள்ளான் மேலும் காதலை ஏற்க கூறி மிரட்டியும் உள்ளான் இதனை ஏற்க மறுத்த மோனிஷாவின் கையை பிடித்து இழுத்து ஒன்றாக இருப்பது போல் செல்பியும் எடுத்துள்ளான் இதையடுத்து தன்னை காதலிக்கவில்லை என்றால் புகைப்படத்தை முகநூலில் அவதூறாக பதிவு செய்து விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளான் இதனால் மனமுடைந்து போன மோனிஷா நேற்று இரவு இது தொடர்பாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தனது உடலில் மண்ணணியை ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அவரின் அலல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியாகி வந்த அக்கம் பக்கத்தினருக்கு பெரும் மோசமாக இவரின் இறப்பு நிகழ்ந்துள்ளது பின்னர் இது தொடர்பாக தகவலை அறிந்த காவல்துறையினர் மோனிஷாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து மாமல்லபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே திரௌபதி திரைப்படத்தில் நாடக காதலால் பெண்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் குறித்து விரிவாக கூறியுள்ள நிலையில் தற்போது மாமல்லபுரத்தில் நடந்துள்ள சோகம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த விஷயம் தொடர்பாக இணையதளத்தில் கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் திரௌபதி திரைப்படத்தின் இயக்குனர் மோகனும் இது குறித்து டுவிட்டரில் பதிவு ஒன்றும் செய்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி